வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே, உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெடி ஸ்போர்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? சரி ஓகே, நீங்கள் இதுலேயே பார்த்துப்பீங்க டாப்பிக்கில். சுறாக்காவ், சுறாக்காவ் என்னப்பா சொன்னாக்கா சுறா மீன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சுறாக்காவ்னு சொல்கிற. ஆ சுறாக்காவ் தெரியலையே, சொல்கிறேன். சுறாக்காவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும், ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய். இப்போ பார்த்தீங்கன்னா சுறாக்காவ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ட் இருக்குது. சுறாக்காவ் கேட்கவே பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி புரியாத மாதிரியும் இருக்கும், ஏதோ ஏதோ பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஒரு பேர்ட் தாங்க. சுறாக்காவ் அப்படிங்கிறது ஒரு பேர்ட். இது வந்து இப்போ பச்சை வந்து எப்படி அதுக்கு செகண்டுக்கு செகண்ட் அதோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இந்த சுறாக்காவ் பேர்ட் செகண்டுக்கு செகண்டு தன்னோட கலரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி எவ்வளோ அழகாக சேஞ்ச் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் கடைசியாக. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த பேர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த பேர்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அண்ணாவின் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோனி சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பறவைக்கு இத்தனை பேர் இருக்குது. இது வந்து ஒரு ஹம்மிங் பேர்ட் இனத்தை சேர்ந்தது. இந்த ஹம்மிங் பேர்ட்லேயே மொத்தம் 320 வகை இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்டில் குட்டியாக இருக்கும். இந்த எல்லா பறவையும் கட்டி ரொம்ப ரொம்ப குட்டியான பறவைன்னு சொல்கிறாங்க. பேர்ட் இஸ் நத்திங் பட் கலர் சேஞ்சிங் பேர்ட், ஓகேங்களா? இது வந்து இதோட ஹார்ட் பீட் வந்துட்டு ஒரு மினிட்டுக்கு 1260 டைம்ஸ் வந்துட்டு துடிக்குமாமா, 1260 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குமாமா. அதே மாதிரி இது வந்து 60-70 வரைக்கும், இப்போ அது மேலே ஏதாச்சும் தண்ணி பட்டுருச்சு, நனைஞ்சிருச்சு, மலையில் நனைஞ்சிருச்சு, அது மேலே ஏதோ அழுக்கு அந்த மாதிரி இருக்கப்போ அது என்ன பண்ணோம்னா தன்னோட ரெக்கையை வந்து 60-70 ஒரு செகண்டுக்கு 60-70 டைம்ஸ் வந்து வேகமாக அடிக்குமாமா. அப்படி அடிக்கிறப்ப உசு உசுன்னு சவுண்டு வருமாமா. அதனால தான் இதுக்கு வந்து ஓசோனி சிட்டு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களாமா. கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பற்றி ஒவ்வொரு விஷயமும் கேட்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த பறவை வந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு பறந்துகிட்டே இருக்குமாமா, எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல நின்று பறந்துக்கிட்டே இருக்குமாமா. அதே மாதிரி அது ரிவர்ஸில் பறக்குமாமா, அப்புறம் நேராக மேலே செங்குத்தா நேராக மேலே போய், அதாவது ஒரே இடத்துலேருந்து நேராக மேலே போயும் பறக்குமாமா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது. இதுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா பூவில் வந்து அதிக தேன் உள்ள பூ ரொம்ப பிடிக்குமாமா. பூச்சிகள் அது திங்கிறது மூலமா தன்னோட உடம்புல புரட்சத்தை வந்து அதிகம் பண்ணி தன்னை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்குமாமா இந்த சுறாக்காவ் பேர்ட். சுறாக்காவ் பேர்டோட மூக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீடில் மாறுக்கு இருக்கும். ஊசியாக அது பூச்சி குத்தவோ அந்த ஒரு பூவிலேருந்து தேன் எடுக்கிறதுக்கோ அது ரொம்ப வசதியாக இருக்குது. அந்த நீடில் மலர் உள்ள மூக்கு இந்த பேர்டோட எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து 10 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அதாவது இந்த ஆண் பேர்டு வந்து 10 சென்டிமீட்டர்னா அதோட சின்னதாக தான் பெண் பறவை இருக்குமாமா. ஸோ ஆணை விட சின்னதாக தான் இருக்குமாமா. அதே மாதிரி பெண் பறவையை விட ஆண் பறவை தான் ரொம்ப அதி புத்திசாலியாமா. கொஞ்சம் கேட்க வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, பெண் பறவையோட ஆண் பறவை தான் புத்திசாலி. இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணுறேன். இந்த சுறாக்காவ் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டையிட்டு தான் அந்த குஞ்சு பொறிச்சு தான் வெளில வரும். ஸோ இந்த முட்டை வந்து அது முட்டையிட்டு 16 நாள் கழித்து தான் ஒரு இன்னொரு சுறாக்காவும் வருமாமா. அது வந்து ஒரு முழுமையான சுறாக்காவாக வெளியில் வருமாமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்போ வந்து ரொமான்ஸ் இப்போ படத்தில் எப்படி ஒரு ஹீரோக்கு ஹீரோயினை பிடிச்சிருச்சுன்னா ரொமான்ஸ் பாட்டெல்லாம் பாடி அவங்கள எப்படியாச்சு எப்படி பண்ணி ஒரு அட்ராக்ட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆண் பறவை வந்து ரொமான்ஸ் பண்ணணும்னா சுறாக்காவில் ஆண் பேர்டு வந்து ரொமான்ஸ் பண்ணணும்னா பாட்டு பாடுமாமா. பெண் சுறாக்காவை பார்த்து
குக்கோ குக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாடுமாமா. ஸோ அது என்ன பாட்டு பாடுன்னு தெரியல. ஸோ நான் ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்காக குக்கு குக்கு பாட்டு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பாடி தான் அது ரொமான்ஸ் பண்ணுமாமா. பார்த்துக்கோங்களேன், பேர்ட் கூட பாட்டு பாடி ரொமான்ஸ் பண்ணுது இந்த காலத்தில் எத்தனை பேர் அப்படி. சுறாக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ்லேயே ஒரு அரிய உயிரினமாக நினைக்கிறாங்க. சரி, அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர்டு உயிரோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் பேர்ட்ஸ் உயிரோடு இருக்கு. வாவ், சூப்பர். கண்டிப்பாக இதை வந்து எப்படி சொல்கிறது பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி பாதுகாத்துட்டே வரணும் அவங்க எல்லாருமே. பேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பறவை வந்து 130 அடி உயர ஹைட்டில் வந்து பறக்குமாமா. பெண் சுறாக்காவை பார்த்தீங்கன்னா அதோட கம்மியான ஹைட்டில் தான் பறக்கும். அதே மாதிரி சுறாக்காவை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஒரு பேர்டு விட்டு ஒரு பேர்டு இருந்தால் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. புறாவும் அதே மாதிரி தான், ஒரு புறா விட்டுட்டு இன்னொரு புறா இருந்தால் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. பட் இந்த சுறாக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது குறுகிய காலம் வரைக்கும் ஒரு பறவையோட இணைஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுறாக்காவும் ஒவ்வொரு சுறாக்காவும் கூட இணைஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரே பறவை கூட தான் இருக்கணும் இல்லை, இது வந்து எல்லா பறவை கூடையுமே இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ சுறாக்காவை பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்சிங் பேர்டு நான் சொன்னேன். ஸோ அது வந்து எப்படி கலர் சேஞ்சிங் ஆகுதுன்னு கேட்பீங்க. இப்போ கலர் சேஞ்சிங்கிறது சன்ரைட் வந்து தம் மேலே படுறப்போ அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஒன்றும் பண்ணலைங்க, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது ஒரு 19 பேர் ஒரு கிளம்பி ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அதாவது ஒரு கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு 10,000 MP கேமரா எடுத்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு 19 பேர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே கேம்ப் போடுறாங்க. போட்டு அந்த சுறாக்காவை இருக்க இடத்த ஃபுல்லாக கேப்சர் பண்ணி சுற்றியும் கேமரா வச்சு அது என்னென்ன பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஒரு 62 நாள் அந்த பறவையை, அந்த குட்டி பறவையை 62 நாள் கேமரா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்படி கேப்சர் பண்ண அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பேர்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் டாலரில், இப்போ சரி அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம லவ் பேர்ட்ஸ் எவ்வளோக்குங்க வாங்குவோம், ஜோடி ஒரு 250 500 எனக்கு அவர் ரேட் தெரில, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படி வாங்குவோம். பட் இந்த பறவையை வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா அமெரிக்கன் டாலரில் வந்து 37,000 டாலர் கொடுத்து வாங்குறாங்க. நம்ம இந்திய மதிப்பில் 25 லட்சம். எஸ், 25 லட்சம் பா நம்ம கிட்ட. ஸோ நம்மகிட்ட இந்த பறவை இருந்துச்சு, நம்ம கொடுத்துட்டு 25 லட்சம் நம்ம சம்பாரிச்சிருவோம். ஸோ பட் ஆனால் நம்ம ஊரில் கிடையாது இந்த பறவை. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக இருந்தால் நம்ம நேரம் விற்று கண்டிப்பாக நிறைய பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு இந்த பேர்டை வந்து 25 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு பறவை கிடைக்கிறது. நம்ம இயற்கையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக, தனக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தங்கள்லாம் மறைச்சி வச்சிருக்கு. அதில் நம்மளாம் ஒவ்வொன்றா தான் வெளிக்கொண்டு வருது இந்த இயற்கை. ஸோ நம்ம இயற்கை அந்த கடவுளோட படைப்பு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஸோ பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேர்டை பற்றி நான் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அட்மையர் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நிறையா படித்தேன். ஸோ அதில் படித்ததில் எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி யாரும் வீட்டு விட்டு வெளில போனால் தயவுசெய்து ப்ளீஸ் மாஸ்க் வியர் பண்ணிட்டு போங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. பாய், டேக் கேர்.